Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நான் எப்படி என்னுடைய முடியை ஸ்ட்ரைட்டன் பண்ணுறேன், கேர்ள் பண்ணுறேன் அண்ட் க்ரிம்ப் பண்ணுறேன் அப்படின்றத காமிக்க போகிறேன். அண்ட் இன்னைக்கு நான் இந்த 3-in-1 ஹேர் ஸ்டைலர் ஃப்ரம் வேகா வச்சு தான் இது மூணையும் நான் பண்ண போகிறேன். இதில் நீங்கள் ஸ்ட்ரைட்டன் பண்ணலாம், கேர்ள் பண்ணலாம், க்ரிம்ப்பும் பண்ணலாம். இது ஒரு சிங்கிள் ஹேண்டி கேட்ஜெட். உங்களுடைய முடிக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஸ்டைலிங்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே இதை வச்சு பண்ணலாம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம், இதை வச்சு எப்படி ஸ்ட்ரைட்டன் பண்ணலாம், கேர்ள் பண்ணலாம் அண்ட் க்ரிம்ப் பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அண்ட் என் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வால்யூமினஸ் பவுன்சி கேர்ள்ஸ் தான் நான் எடுத்துட்டு போகிறேன். ஒரு நல்ல ஹேர் ஸ்டைல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஹேர் ஸ்டைலிங் டூல்ல இன்வெஸ்ட் பண்றது ரொம்பவே முக்கியம். இந்த ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்லுவேன். இதனுடைய ஐடியாவே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு சூப்பர் ஐடியா. ஏன்னா 3-in-1 ப்ராடக்ட் அண்ட் இது குவைட் அஃபோர்டபுளும் கூட. வேகாவே வந்துட்டு ஒரு நல்ல பிராண்ட் அண்ட் இது உங்களுக்கு சம அஃபோர்டபுளான பிரைஸ்ல வருது. இதனுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு குயிக்கா காமிக்கிறேன். இது நான் சொன்ன மாதிரி ஒரு 3-in-1 ஹேர் ஸ்டைலிங் டூல். கர்லிங், ஸ்ட்ரைட்னிங் அண்ட் கிரிம்பிங் நீங்க பண்ணலாம். இதுல இருக்க பிளேட்ஸ் பாத்தீங்கன்னா செராமிக் பிளேட்ஸ். இது ஆக்சுவலா செம்ம கூலான ஒரு ப்ராடக்ட். டிராவல் எல்லாம் பண்றீங்க, அப்ப எல்லா மாதிரியான ஹேர் ஸ்டைலும் எனக்கு வேணும், வால்யூம் இல்லாம இருக்கு, சோ கிரிம்ப் பண்ணி வால்யூம் எடுத்துட்டு வரணும், அப்படியே கேர்ள்ஸும் பண்ணிக்கணும் அப்படின்னால இதெல்லாம் வந்துட்டு செம்ம அமேசிங்கான ஒரு ப்ராடக்ட். இது ஒண்ணு போதும், டிராவல் ஃப்ரெண்ட்லியும் கூட. அண்ட் இதற்கு கார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 360 degree கார்ட் இருக்கு. ஸோ இது இப்படி வந்து நீங்க 360 ஆங்கிள் வந்து சுத்திக்கலாம். இங்க உங்களுக்கு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்கு. கீழே பண்ணீங்கன்னா ஆஃப், மேலே பண்ணீங்கன்னா ஆன். ஒரு இண்டிகேட்டர் லைட்டோட இருக்கு. அண்ட் இங்க உங்களுக்கு ஒரு குட்டி பட்டன் இருக்கு. இதுதான் வந்துட்டு உங்களுக்கு என்ன பிளேட் வேணும் அப்படின்றத வந்துட்டு ஆக்சசபிளா ஆக்குறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற ஒரு பட்டன். ஸோ இதை நீங்க இப்படி பிரஸ் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிரிம்பர் சைடு வந்து ஓபன் ஆகுது. அடுத்து இந்த கிரிம்பர் சைடை இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் இதை இப்படி பிரஸ் பண்ணீங்க ஃபுல்லா அப்படின்னா ஸ்ட்ரைட்னிங் பிளேட்ஸ் வந்து ஓபன் ஆகுது. அப்புறம் ரெண்டையுமே பிரஸ் பண்ணிட்டு இந்த பட்டன் ரெண்டு சைடுமே ஈக்குவலா இருக்கிற மாதிரி நீங்க பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வாண்ட், அதாவது கர்லிங் வாண்ட் சைடு வந்து ஓபன் ஆகுது. இந்த மாதிரியான ஒரு கர்லிங் கவர் கேப்போட உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் எனக்கு இன்னொன்னு என்ன ரொம்ப பிடிச்சது இல்லைன்னு பாத்தீங்கன்னா இது மூணுமே சேர்ந்து இந்த கர்லரோட டயாமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கு, 25 mm மாதிரி இருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு அந்த கேர்ள்ஸ் வந்து பெருசா வரும். அண்ட் பெருசா இருக்க கேர்ள்ஸ் வந்து பவுன்சியான லுக் தரும். ஆல்சோ 210 degree Celsius தான் இதுல மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இருக்கு. நம்ம ஹேருக்கும் வந்துட்டு ப்ரொடெக்டிவா தான் இருக்கும், டேமேஜ் பண்றது கிடையாது. பட் நீங்க உங்க முடிக்கு ஸ்டைல் பண்றதுக்கு முன்னாடி ஹீட் அப்ளைன்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹேர் கேர் ரூட்டின் அண்ட் ஹீட் ப்ரொடெக்டன் எல்லாம் போடுறீங்கன்னா அது ஒரு அடிஷனல் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி இருக்கும். அண்ட் எனக்கு இதனுடைய கலர் தீம் கூட ரொம்ப பிடிச்சிருக்கு, பிளாக் அண்ட் கோல்ட், செம கிளாசியா அழகா இருக்கு. இதுல இருக்க மூணு விஷயத்தையுமே எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸ்ட்ரைட்டன் பண்ணா எப்படி இருக்கும், கிரிம் பண்ணா எப்படி இருக்கும் அண்ட் கேர்ள் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றதும் நான் இதுல காமிக்கிறேன். இங்க ஒரு பட்டன் தெரியுதா, இதை வந்து நீங்க பிரஸ் பண்ணி பார்க்க போறீங்க. இந்த சைடு ஓப்பன் ஆகுது, இப்போ கிரிம்பர் சைடு ஓப்பன் ஆயிருக்கு. மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக இந்த பட்டனை வந்துட்டு இப்படி லாக் பண்ணிடுறீங்க. அப்போ இந்த சைடு இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்னிங் பிளேட்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. எந்த ஏரியாவை நான் ஸ்ட்ரைட்டன் பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் சிக் இல்லாமல் பார்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு குட்டி பல்லு சீப்பு வச்சு ஸ்ட்ரைட்னரை எடுத்து நான் ஸ்ட்ரைட்டன் பண்ண போறேன். அண்ட் இது செம்ம ஈஸியா ஸ்மூத்தா கிளைட் ஆகுது, ஹேரை டேமேஜ் பண்ற மாதிரி இல்லை. கொஞ்சம் இந்த ஸ்பீடில் எடுத்துகிட்டு போங்க, அப்போ தான் ஈக்குவலாக உங்களுக்கு ஹீட் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அண்ட் எல்லா முடியும் ப்ராப்பராக ஸ்ட்ரைட்டன் ஆகும். ஸ்பீடுக்காக நான் இந்த ஒரே ஒரு பார்ட் மட்டும் அப்படியே காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க அந்த ஷைனோட என்னோட முடி ஒரு ஸ்வைப்லேயே வந்து எவ்வளோ அழகாக வந்துட்டு ஸ்ட்ரைட்டன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ், லைக் ஸ்ட்ரைட்டன் பண்ணாத முடி அண்ட் இது ஸ்ட்ரைட்டன் பண்ணி இருக்க முடி. இப்போ என்னோட இந்த செக்ஷன் ஆஃப் மை முடியை வந்துட்டு அழகாக ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருக்கேன். அந்த ஷைன் நான் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ண அப்புறம் ப்ராடக்ட் எதுவும் போடல, ஹீட் ப்ரொடெக்டன்ட் மட்டும்தான் போட்டது. அண்ட் அந்த ஷைன் என்னோட முடியில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது வந்து அந்த செராமிக் பிளேட்னால. இப்போ நான் இந்த சைடு உங்களுக்கு கிரிம்ப் பண்ணி காமிக்கிறேன். கிரிம்பிங் பண்ணுறீங்கன்னா உங்க முடியில அலை அலையான டெக்ஸ்சர் ஃபார்ம் ஆகும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் கொடுக்கறதுக்கு. அதை ஃபுல் முடி லென்த்லையும் நீங்க பண்ணலாம், இல்லைனா ரூட்ஸ்ல மட்டும் பண்ணலாம், அது உங்களுடைய இஷ்டத்துக்கு பொறுத்தது. நான் வந்து ரேண்டம் செக்ஷன்ஸ் என்னுடைய ரூட் ஏரியால வந்து எடுத்துப்பேன். ஸோ அதை மட்டும் நான் க்ரிம் பண்ணுவேன். அதே மாதிரி நம்ம ஆன் பண்ணுறோன்னா ஃபுல்லாக ஹீட் வந்துட்டு எல்லா பார்ட் ஆஃப் த பிளேட்ஸ்லையும் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். லைக் ஸ்ட்ரைட்னருக்கு மட்டும் ஹீட் ஆகும், கேர்லருக்காக அது அப்படிலாம் கிடையாது. ஸோ இப்போ நான் க்ரிம்பர் பார்ட் எடுக்க போகிறேன். ஸோ மறுபடியும் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த பட்டனை வந்து இந்த சைட் கிளிக் பண்ணிடுறேன். அப்போ உங்களுக்கு க்ரிம்பர் பார்ட் வந்துட்டு ஓப்பன் ஆகிடுது. ஸோ ஒரு தின் செக்ஷனை எடுத்து க்ரிம்ப் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா கையை வச்சிடாதீங்க. இந்த எண்டில் வந்துட்டு ஹீட் இல்லை, அதனால் இந்த எண்டை நீங்கள் பிடிச்சிக்கலாம்.
பட் இதுக்கு மேலெல்லாம் இங்கே கை வச்சிடாதீங்க, சூடாக இருக்கும். தெரியுதா? இது வந்து உங்களுக்கு வால்யூம் கொடுக்கும் உங்கள் முடியல. ஸோ அதுக்கு தான் இந்த கிரிம்பிங் பண்ணுறது. ஓ இந்த பார்ட் ஒரு 4-5 ஸ்ட்ராண்ட் முடியல நான் கிரிம்ப் பண்ணதுக்கே, அந்த வால்யூம் தெரியுதா, இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா, இந்த வால்யூம் எடுத்துட்டு வர்றதுக்கு தான் இந்த கிரிம்பிங். அண்ட் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கிரிம்பிங் தான் தருது. உங்களுக்கு ரொம்ப நேரம் கூட நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிரிம்பிங்ல உங்களுக்கு இருக்காது. இதே நீங்க இப்படி ஃபுல் முடிக்கும் பண்ணலாம் தாராளமா. இப்படி பிரஸ் பண்ண போறீங்க, ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு பிரஸ் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். ஸோ 2 வாட்டி க்ரிம் பண்ணதுலே ப்ராடக்ட்லாம் எதுவுமே போடல, ஆனால் என் முடி வந்து பார்த்தீங்களா அப்படியே வால்யூமினஸாக தெரியுது. இதுலேருந்து நீங்கள் அப்படியே அழகாக எடுத்து என்ன ஹேர் ஸ்டைல் போடுறீங்கனாலும் செம்ம அப்படியே வால்யூமினஸாக பயங்கரமாக தெரியும். ஸோ க்ரிம்பிங் வந்து அதுக்கு தான். ஃபைன் முடி இருக்கவங்களுக்கு வந்து க்ரிம்பிங் ஒரு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் விஷயமா இருக்கும். இந்த இடம் தெரியுதா, இந்த முடியை நான் லைட்டாக க்ரிம்ப் பண்ணதுமே அது எவ்வளோ வால்யூம் கொடுக்குது. That's the power of crimping. And இந்த டூல் வந்துட்டு செம்மையா வந்து உங்க முடிய க்ரிம் பண்ணி கொடுக்குது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கொஞ்சமா என்னுடைய முடிய கேர்ள் பண்ணி பார்க்க போறேன். இதுல நீங்க வேவ்ஸும் பண்ணலாம், டைட் கேர்ள்ஸும் பண்ணலாம். நான் ரெண்டுமே எப்படி பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ஸோ என்ன பண்ண போறீங்கன்னா, கேர்லிங் வாண்ட் வர்றதுக்கு ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த பட்டனை இப்படி சென்டர்ல எடுத்துக்க போறீங்க. இப்போ இங்க ஒரு கிளாம்ப் இருக்கு பாத்தீங்களா, இந்த கிளாம்பை ஓபன் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு டைட் கேர்ள்ஸ் பண்ணலாம். நான் டைட் கேர்ள்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ டைட் கேர்ள்ஸ்க்கு இந்த கிளாம்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இந்த எண்டில் பிடிச்சு ட்விஸ்ட் பண்ணுறேன். லூஸ் பண்ணி லூஸ் பண்ணி லூஸ் பண்ணி ட்விஸ்ட் பண்ண வேண்டியதான். சரி, இது வந்து டைட் கேர்ள்ஸ். ஸோ இது வந்து நல்லா அந்த ஒரு பவுன்சி லுக் கொடுக்கறதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நான் வச்சிருக்க ஆக்சுவல் கேர்லிங் வாண்டை விட இதனுடைய வாண்ட் சைஸ் வந்து பெருசாக இருக்கு. ஸோ ஐம் ஹாப்பி. இதில் எனக்கு உண்மையாக ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஷைன் வந்து என் முடியல வருது. நான் எந்த ப்ராடக்ட் ஆக்சுவலாக ப்ராடக்ட் எடுத்து வச்சுருந்தேன் போடணும் அப்படின்ட்டு, பட் எனக்கு வந்து அந்த ப்ராடக்ட் போடாமலே அந்த ஷைன் வந்து செம்மையாக தெரியுது. ஒரு கர்லர் சைடு வச்சு நான் கேர்ள் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம க்ரிம்ப் பண்ண இடத்தையும் வந்துட்டு கொஞ்சமாக கேர்ள் பண்ணிக்க போகிறோம். இதுலேயும் எந்த அளவுக்கு ஷைன் தருது அப்படின்றது பார்க்கலாம். வாவ், ட்ரஸ்ட் மீ, யூ வில் லவ் இட். ஸோ இதுதான் ஃபைனல் ரிசல்ட். நான் வந்து கேர்ள் பண்ணி வச்சிருக்கேன். இங்கே மட்டும் தான் வால்யூம் கொடுத்தேன் அப்படின்றதுனால இங்கே மட்டும் வால்யூம்னஸாக இருக்குது. நீங்கள் க்ரிம்பிங்கே உங்களுடைய முழு முடி லென்த்லையும் பண்ணிட்டு இந்த மாதிரி கேர்ள்ஸோ இல்லை ஸ்டைலிங் ஏதாவது பண்ணுறீங்கன்னா செம்ம வால்யூம்னஸாக அழகாக இருக்கும் ரிசல்ட். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டைலை ஃப்ரம் வேகா நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகலாம். இதில் இருக்க பிளேட்ஸுமே உங்கள் முடியை டேமேஜ் பண்ணுற மாதிரி இல்லை. கண்டிப்பாக அந்த ஷைன் வந்து அழகாக எடுத்து கொடுக்குது. நான் ப்ராடக்ட் எதுவும் போடாமலே, அதாவது ஆஃப்டர் ஸ்டைலிங் ப்ராடக்ட் எதுவும் போடாமலே இந்த ஒரு ஷைனோட இருக்கு. எனக்கு ஸ்ட்ரைட்னஸ்ல மெயினா பாக்குறது இது ஒரு விஷயம். ஏன்னா இதுதான் வந்துட்டு உங்க முடியை டேமேஜ் பண்ணுமா பண்ணாதா அப்படின்றத வந்து முடிவு பண்றது. சோ கண்டிப்பா இது வந்துட்டு அந்த மாதிரி டேமேஜ் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல உங்க முடி விட போறது கிடையாது. இது ஒரு காம்பாக்டான காஸ்ட் ஃப்ரெண்ட்லி டூல் உங்க முடியை ஸ்டைல் பண்றதுக்கு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல ஸ்டைல் பண்றதுக்கு. சோ கண்டிப்பா இந்த வேகாவோட 3-in-1 ஹேர் ஸ்டைலர் நீங்க ட்ரை பண்ணலாம். நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா லிங்க்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க தாராளமா செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்பட்டுங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.